பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மீனா. சொல்லுங்க பாட்டி. இது வரைக்கும் உன் பிளான் படி எல்லாம் கரெக்டா தானே நடந்துட்டு இருக்கு பாட்டி? நடந்தது மட்டும் இல்ல பாட்டி, இனிமே நடக்க போறதும் நல்லதா தான் நடக்கும். நடக்கணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா என் மகனை பத்தியும் மருமகனை பத்தியும் உனக்கு முழுசா தெரியாது இல்ல மீனா. அவனுக்கு ரெண்டு பேருமே குழந்தைங்க மாதிரி இருக்கிற முரட்டு பசங்க. நடக்க போற கிளைமேக்ஸ்க்கு நாம தான் காரணம்னு அவனுங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது. நம்ம கிளைமேக்ஸ்க்கு இவங்க காரணம் ஆயிருவாங்க பாத்துக்க. பாட்டி நீங்களே பயந்து காட்டி கொடுத்துறாதீங்க பாட்டி. நான் பயப்படல, இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு மீனா. பாட்டி பயந்தா ஒன்னும் ஆக போறது இல்ல. நல்லது நடக்க ஒரு சில பொய்ய சொல்லணும்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்கல்ல, நாமளும் இப்போ அதைத்தானே செஞ்சிட்டு இருக்கோம் பாட்டி. நல்லது நடந்தா சந்தோஷம் தான் எனக்கு பாட்டி. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் பாட்டி. நடக்கட்டும் நடக்கட்டும். ஆமா, ஏன் இன்னும் நம்ம எதிர்பார்த்த ஆள் வரல? மீனா நீ ஏதோ சொதப்பி கிதப்பி வைக்கலையே பாட்டி. பக்காவா செஞ்சு முடிச்சிருக்கோம் பாட்டி. இன்னும் நியூஸ் எதுவும் வரலையே? நியூஸ் டிலேயா வந்தாலும் டீடைலா டெரிஃபிக்கா வரும். அப்படினா யோ, வெயிட் பண்ணி பாருங்க பாட்டி. ஹலோ, யாரு? அப்பா எங்கப்பா இருக்கீங்க? அப்பா இப்ப நம்ம வீட்டுல இல்ல, அத்த வீட்டுல இருக்க, அங்க வந்துருங்க. வாங்கப்பா வாங்க வாங்க. கஸ்தூரி, கணேசா, சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. அப்பா காசி கேதார்நாத்னு யாத்திரை போயிருந்தாருல, அவர் திரும்ப வந்துட்டாரா? இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. அவரை தங்க வைக்க ஏதாவது ரூம் ரெடி பண்ண? நான் ரெடி பண்ணிடுறேன்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் ஒரு கோயில் குளம்னு சுத்திட்டு வந்திருக்காரு. அவர் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நிறைய நாள் ஆயிருக்கு. அவருக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு செஞ்சு வைப்பா. சரிங்க. அப்புறம் அவர் எப்ப வெளிய போயிட்டு வந்தாலும் கை கால் கழுவிட்டு தான் உள்ள வருவாரு. நீ அவருக்கு வெளிய தண்ணி எடுத்து வை. ஏங்க, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது கை கால் கழுவ கூடாதுங்க. அப்புறம் அவர் கூட சாமி வீட்டுக்குள்ள வராது, வாசலோட அப்படியே திரும்பி போயிடும். இவ்வளவு விஷயம் இருக்காதுல்ல. வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கை கால் எல்லாம் கழுவணும். சாமி விஷயத்துல நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, அப்பா தங்கறதுக்கு ரூமும் சாப்பாடும் ரெடி பண்ணி வை. ரூம் நான் ரெடி பண்ணிடுறேன் மாமா. என்ன நான் இல்லாம ஒரு பெரிய டிஸ்கஷன் போகுது ஃபேமிலில? ஒண்ணு இல்லடா, அப்பா வராரா. ஓ, அப்ப வடநாட்டுல உள்ள எல்லா ஊரையும் சுத்தி பாத்துருப்பாரே. அவருக்கு தமிழ்ல பேசினாலே சரியா கேட்காது. இப்ப இந்தி வேற கத்துட்டு வந்திருந்தாரு, நான் எப்படி பேசி புரிய வைக்கிறது? டேய், அவர் ஒண்ணு மாதிரி சுத்திட்டு தெரியற ஆள் இல்லடா. நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக எல்லா கோயிலுக்கும் யாத்திரை போயிட்டு வந்திருக்காரு. ஓஹோ, ஒரு கரெக்ஷன்ல கூட உங்க கமாண்ட கொடுக்கணும். டேய், என்னடா புலம்பிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா, உங்க அப்பாவுக்கு கத்திரிக்காய் குழம்பு வச்சுதான் நல்லா இருந்திருக்கும், சூப்பரா இருந்திருக்கும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் முத்தின கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்க? உன்ன ஒரு நாள் குழம்பு வச்சு சாப்பிடுறேன் பாரு. அதான் முத்தி போச்சே, அதையும் போட்டு குழம்பு வைக்கலான்னு யோசிக்கிறீங்க? அவருதான் வடநாட்டுக்கு யாத்திரை போயிட்டு வராரு. இவர் ஏன் அகோரி மாதிரி பேசுறாரு? கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்ன மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களே, நீங்க வேற லெவல் மாமா. உன்னைய மறக்க முடியுமாப்பா? நல்லா கேட்டுக்க, பெரிய மாமா மனசுல எந்த அளவுக்கு ஆழத்துல இருக்கேன்னு. பெரிய மாமா எந்த ஊர் ஊரா சுத்தினாலும் இந்த கூகுள் மனசுக்குள்ள இல்லாம சுத்த முடியாது. அப்பா எப்படி பாருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. என் அப்பன் கைலாசநாதர் அருளால மகிழ்ச்சியோட மன நிம்மதியா இருக்கேன். பெரிய மாமா நீங்க போகும்போது என்னையும் கூட்டு போயிருக்க வேண்டாமா? உனக்கு ஆன்மீகத்துல இஷ்டம் இருக்காப்பா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வடநாட்டுல வெள்ள வெளியா இந்திக்கார பிள்ளைங்க இருக்கு. நானும் உங்க கூட வந்திருந்தா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இந்திக்கார பொண்ணா கூட்டு வந்திருப்பேன்.
நான் யாத்திரை போனது ஆன்மீக பயணத்துக்கு. அதுல பெண் முகம் இருக்க கூடாதுப்பா. மாமா, அடுத்த தடவை போகும்போது இவனையும் கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துல விட்டுடுங்க. இவன் டார்ச்சர் தாங்க முடியல. நீயே ஏற்கனவே மலையில இருந்து தள்ளி விட்ட மாதிரி தான் இருக்க. நான் என்ன பண்ண? நீ தானடா வடநாட்டுக்காரி வேணும்னு கேட்ட. அங்கேயே போய் எவ்வளையாவது கட்டிட்டு அங்கேயே இருந்துரு. அக்கா, உன் மாமனாரு வடநாட்டுக்கு போனாதான் ஆன்மீகவாதி. நான் சொந்த ஊர்லயே ஆன்மீகவாதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போயிட்டாங்க. அரிசி மூட்டையை காணுமா?